வணக்கம் கொசுவை விரட்டுறதுக்கு எளிமையான வழிதான் பார்க்க போகிறோம் கொசுவர்த்தி சுருள் கொசுவர்த்தி லிக்விட் யூஸ் பண்ணிங்கன்னா ஆஸ்மா தொண்டைக்கட்டு இருமல் போன்ற பிரச்சனைகள் வரும் நிறைய பேருக்கு இதனால் நுரையீரலில் பாதிப்பு வருது நிறைய சைடு எஃபெக்ட்ஸும் வருது அதனால நம்ம இயற்கையான முறையில் நம்ம வீட்டிலையே எந்த செலவும் இல்லாமல் எப்படி கொசுவை விரட்டுறதுன்னு பார்ப்போம் இது மாதிரி வேப்பலை கிடச்சிதுன்னா அதை வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லது அப்படி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது மொத்தமாக வாங்கி அதை காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க போது அப்பப்போ எடுத்துக்கலாம் இது மாதிரி கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் தேங்காய் திருகிட்டு வச்சுருப்போம் இந்த கொட்டாங்குச்சியவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பீங்கான் கப்பு கண்ணாடி கப்பு எடுத்திங்கன்னா கப்பு போது அது உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குது அதனால் இது மாதிரி கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க இது ஃப்ளாட்டாக நிற்காது அதனால் இது மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே வச்சுருங்க நீங்கள் டம்ளர் டபரா கப்பு எது வேணால் அடியில் வச்சுக்கலாம் இது மேலே இப்போ கொட்டாங்குச்சியை வச்சுருங்க இதில் கம்ப்யூட்டர் சாம்பிராணியை வச்சுக்கோங்க தூள் சாம்பிராணி தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் கிராம்பு ரெண்டு எடுத்துக்கோங்க கிராம்பு இந்த சாம்பிராணி சூடோ வேப்பில் கூட சேர்ந்து போக வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கிராம்புடைய வாசனைக்கு கொசு கிட்டவே வராது சூடத்தை எடுத்துக்கங்க இது மாதிரி சாம்பிராணி மேலே சூடத்தை வச்சுருங்க இப்போ இந்த சூடத்தை ஏற்றிடுங்க சாம்பிராணி நல்ல புகை வர ஆரம்பிச்சிருச்சு இது மாதிரி ஒரு கைப்பிடி வேப்பில் எடுத்துக்கங்க இது மேலே வச்சுருங்க ரொம்ப அழுத்தி வைக்க வேணாம் மேலாப்பில் வச்சிங்கனாலே போதும் வேப்பிலையோட புகைக்கு ஒரு கொசு கூட வராது இந்த ஸ்மெல்லும் நமக்கு எந்த கெடுதலும் செய்யாது இதெல்லாம் எதுவுமே செய்ய நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வேப்பெண்ணெய் கடைகள்லலாம் கிடைக்கும் சுத்தமான வேப்பெண்ணையாக பார்த்து வாங்கிக்கங்க இதில் கொஞ்சம் எடுத்து உங்களோட ரெண்டு கைகள்லேயும் ரெண்டு கால்கள்லையும் தடவிடுங்க வேப்பெண்ணெய் வாசத்துக்கு கொசு கிட்டவே வராது நீங்கள் ஓடோமஸ் மாதிரி கிரீம்கள் வாங்கி தடவுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வேப்பெண்ணையை நைட்டு தூங்கும்போது கை கால்களில் தடவுனீங்கன்னா ஸ்கின்னுக்கும் எந்த கெடுதலும் செய்யாது நம்ம ஸ்கின்னில் ஏதாவது அரிப்பு காயங்கள் இருந்தால் அதை கூட சரி பண்ணிடும் அதுக்கும் இந்த வேப்பண்ணை ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ